ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி என்ன பார்க்கலான்னு பார்த்தீங்கன்னா, ஜிகே க்வெஸ்சன்ஸ் பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் ஒன் வந்து, எலக்ட்ரானினுடைய ஏறியிருப்பு தன்மையை விளக்கியவர் வந்து யார் பார்த்தீங்கன்னா, வந்து டி ப்ராக்லே. அணு உட்கருவினுடைய அமைப்பு மற்றும் பண்பை ஆராய பயன்படுவது எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, காமா கதிர்கள். ஒளியலை கொள்கையை கண்டுபிடித்தவர் வந்து கிறிஸ்டியன் ஹைஜன்ஸ். வானவில்லின் மேற்பகுதியில் காணப்படும் நிறம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, சிவப்பு. மந்த வாயுக்களினுடைய எலக்ட்ரான் ஆட்டம் வந்து பூஜ்ஜியம். ஆப்டிக்கல் ஃபைபர், அதாவது ஒளி இழையில் பயன்படக்கூடிய தத்துவம் வந்து பார்த்திங்கன்னா, முழு அக எதிரொலிப்பு. பொருட்களினுடைய ஒளி விலகல் எண்ணெய் காண பயன்படுவது எதுன்னு பார்த்திங்கன்னா, நிறமாலைமானி. நெக்ஸ்ட்டு, காற்று மண்டலத்தில் மிக அதிகமாக காணப்படும் வாயு எது அப்படின்னு பார்த்திங்கன்னா, நைட்ரஜன். 78% வந்து நைட்ரஜன் வாயு காணப்படுது. நெக்ஸ்ட்டு, வானவில் உருவாக காரணமான நிகழ்வு வந்து நிறப்பெருகை மற்றும் முழு அக எதிரொலிப்பு. ஒளிச்சேர்க்கையின் போது தாவரங்கள் எடுத்துக்கொள்ளும் வாயு என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஆக்சிஜன். மாலத்தியான் அப்படின்றது வந்து பூச்சிக்கொல்லி. ஒளிச்சேர்க்கை, சுவாசித்தல் மற்றும் நீராவி போக்கு ஆகிய மூன்று செயல்களை நிகழ்த்தும் தாவர உறுப்பு வந்து இலை அப்படின்னு சொல்கிறோம். நெக்ஸ்ட்டு, தொற்று தாவரத்துக்கு எடுத்துக்காட்டு பார்த்தீங்கன்னா, வாண்டா. வாழையை தாக்கும் பூச்சிகளை அழிக்கும் பூச்சி மருந்து பார்த்தீங்கன்னா, கார்போஃபியூரான். நெக்ஸ்ட்டு, உயர் வெப்பநிலையை அளக்க பயன்படுவது வந்து ஃபைரோமீட்டர். நெக்ஸ்ட்டு, ரப்பரை வல்கனை செய்ய பயன்படுவது பார்த்திங்கன்னா, சல்ஃபர். மின்சாரத்தை கடத்தும் ஒரே உலோகம் பார்த்திங்கன்னா, கிராஃபைட். நெக்ஸ்ட்டு, புற்றுநோய் சிகிச்சைக்கு பயன்படுவது பார்த்திங்கன்னா, லேசர். ஸ்டார்ச்சுக்கு நீல நிறத்தை கொடுப்பது வந்து அயோடின். தாவரத்திலிருந்து விலங்கிலிருந்தும் பெறப்படும் அமிலம் பார்த்திங்கன்னா, கரிம அமிலம். அமில கொள்கையை வெளியிட்டவர் வந்து அரீனியஸ். வெப்பத்தை அளக்க பயன்படுவது எதுன்னு பார்த்தீங்கன்னா, கலோரிமீட்டர். வேதிப்பொருட்களினுடைய அரசன் என்று அழைக்கப்படுவது வந்து சல்ஃபியூரிக் அமிலம். அமிலங்களுடைய pH மதிப்பு வந்து 0-7 வரைக்கும் இருக்கும். ஃபினாஃப்தலின் தயாரிக்க உதவுவது எதுன்னு பார்த்தீங்கன்னா, தாலிக் அமிலம். திரவங்களினுடைய ஒப்படத்தை அறிய உதவ பயன்படுவது ஹைட்ரோமீட்டர். பூமிக்கு வரும் புற ஊதா கதிர்களை தடுப்பது எதுன்னு பார்த்தீங்கன்னா, ஓசோன். ஸ்க்ளிரென் கைமா செல்களின் சுவரில் காணப்படுவது லிக்னின். முட்டையிலிருந்து குஞ்சு பொறிக்க பயன்படுவது வந்து இன்குபேட்டர். சூரியனுக்கு வெகு தொலைவில் உள்ள கோள் வந்து நெப்டியூன். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுனா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ. நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்.